பினாங்கு மாநகரில் மிகவும் பிரபலமான ஒரு பிரமுகராக வர்த்தகராகவும் திகழ்ந்து வருகிறார் திரு நசீர் முகைதீன். பெலிதா எனும் அரசுசாரா இயக்கத்தின் மூலம் தனது நற்சேவைகளை தொடங்கிய இவர் இன்றளவில் இங்குள்ள மக்களோடும் அரசாங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் ஆட்சித்துறையினரோடும் நட்புறவை கொண்டுள்ளார் என்றால் அது மிகையாகாது. மதத்தால் அவர் முஸ்லிமாக இருந்தபோதும் இனத்தால் தானொரு தமிழன் என்று மார்கட்டி சொல்லும் திரு நசீர் மாயா தேவியின் மாமனிதராக இங்கே அலங்கரிக்கின்ற வேளையில் அவரே இப்படி சொல்கிறார். ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். அந்த ஒற்றுமையை வளர்க்கத்தான் நாம் பாடுபட்டு வருகின்றோம். திரு நசீரின் வயது 60 ஆகிறது. மனைவி மக்களோடு சிறப்புற வாழ்ந்து வந்த வேளையில் அண்மையில் மனைவியை இழந்து துயருற்றுள்ள போதும் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வழக்கு நிலைக்கு வந்து பொது சேவைக்கு திரும்பி வந்துவிட்டதாக சொல்கிறார். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இன்று நல்ல நாளாக இருக்கும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். முதல் கணம் வணக்கத்தை சொல்கிறது, நன்றியும் தெரிவிக்கிறது மாயா டிவி நியூஸ் என்ற ஆன்லைன். அதில் வந்து இன்றைக்கு நேர்காணல் படுறதுல எனக்கு ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்குது. நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இது போன்ற ஒரு மாயா டிவி நியூஸ் என்னை தொடர்பு பண்ணதுக்கு என்னோடய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என் பெயர் முகமது நசீர் மொஹிதீன். என் மனைவி மக்கள் எடுத்துக்கொண்டான்னா மனைவி தவறிவிட்டார்கள் ரீசன்ட்லி. பயணங்கள் வந்து 2 பயணங்கள், 30 வயசை கடந்துருச்சு. அவங்களும் வந்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க. நல்ல வேலையில் இருக்கும்போது கல்யாணம் திருமணம் பண்ணிட்டாங்க. பேரன் பேத்தி 2 பேர் இருக்காங்க இதுவரையில். ஹோப்ஃபுல்லி எல்லா உள்ள இறைவனை வந்து அதுக்கு நம்ம நன்றி சொல்கிற ஒரு வகையில் இன்றைக்கு இது இந்த நேர்காணல் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் சமூக சேவை சொல்கிற ஒரு அடிப்படையில் வந்து 2004 என்னோடய பணிகளை தொடர்ந்துட்டேன். 2008 வந்து இன்னும் அதிகமான முறைகள் வந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், 2008 வந்து சௌரஸ்தா மார்க்கெட், அதில் வந்து வணிகர்கள்லாம் அதிக அளவில் இருக்கிறாங்க. அதிக அளவில் இருக்கிறனால அதுவும் பெரும்பாலும் நம்பாளுங்க, மோஸ்ட்லி நம்பாளுங்க இருந்தனால இதில் வந்து சீனர்களும் இந்திய முஸ்லீம்களும் ஜாஸ்தி. மற்ற சமயத்தினர் வந்து வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வணிகத்தில் வந்து ஏற்கனவே இருந்துட்டாங்க. ஏற்கனவே வந்து அந்த வணிகத்தில் இருந்தனால அது அப்படியே தொடர்ச்சியாக இன்று வரையில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பார்த்தோம்னா நம்ம தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ் முஸ்லீம் மக்கள் மட்டுமல்ல, சீனர்களும் இப்போ இளைய தலைமுறைகள் வந்து இந்த தொழிலை வந்து முன் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஒரு ஒரு ஆசைகள் இருந்தால் தானே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் வந்து அந்த ஒரு இப்போ எல்லாமே ஆன்லைன் சிஸ்டத்தில் வந்துருச்சு, நேரலையோட அடிப்படையில் வந்துருச்சு. ஷோபி அது இதுன்னு சொல்லி காலத்தின் கட்டாயம். ஸோ இதை வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம். சமூக சேவை என்ற ஒரு அடிப்படையில் வந்து என்னை பொறுத்தவரை கேட்டால் ஒரு சில விஷயங்கள் வந்து அதிகமான அளவில் அதை பணியாற்றியிருக்கிறேன். மேலும் இறைவன் அருளால் எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு சில பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல அரசு ஊழியரிடம், பிறகு அரசு இலாக்கா அடிப்படையிலையும் வந்து ஒத்துழைச்சாங்க. மாநிலத்திலையும் அப்படி தான். மாநிலத்தில் வந்து பொதுவாக பேச போகிறாங்க. 2008 வந்து நான் கடையநல்லூர் முஸ்லீம் சங்கம் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அதுக்கு முன்பதாகவே நான் சௌரஸ்தாலே தலைவராக தேர்ந்தெடுத்து இதுவரையில்
போட்டியின்றி தலைவராக தான் இருக்கின்றேன். அது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ஆகுது. மேலும் வந்து தலைமைத்துவத்தை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி பார்த்தாலும் நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மளை விட்டாலும் நம்ம அதை விடலாம்னு நினச்சாலும் தலைமைத்துவம் விட மாட்டேங்குது. ஏன்னா பல இடத்துல பேர் வாங்கின ஆளுனால மேபி எல்லா உள்ள இறைவனுக்கு தான் எனக்கு நன்றியை சொல்லணும். 2008 ஒரு குரல் கொடுத்தோம். இந்த சமூக இந்த அனைத்து வணிகர்களுக்கும் இந்த இடத்துல வந்து ரெனோவேஷன் பண்ணணும். ரெனோவேஷன் பண்ணி ஒரு புது சீரமைப்பு வேணும் சௌரஸ்தா மார்க்கெட் என்ற அடிப்படையில். என் பேர் ஜாயிர் ஹுசேன். அண்ணன் நசீரவன் வந்து இந்த மார்க்கெட்டு சேர்மன். அவர் ஒரு 20 வருஷமாக சேர்மனாக இருக்காங்க. இந்த மார்க்கெட்டில் சேவா கூட்டினதுக்கு 2 தடவை அவர் தலைமை தான் நம்ம எதிர்த்து வச்சு அதை இதாகச்சு. சேவை குறைச்சாக நம்மளுக்கு எதாவது தேவைன்னா உடனே அவர்கிட்ட சொன்னால் உடனே அதை வந்து நிறுத்தி தந்துடுவாங்க. ஆமாம், அதுக்காண்டி அவங்க வந்து ஆனால் டெய்லி வந்துடுவா, காலைல சாயங்காலம் வந்து மதியம் வந்துடுவா. வந்துட்டு நம்மளுடைய கேட்பா என்ன பிரச்சனையாண்டு இந்த மார்க்கெட்டில் கூட இதனால எதுவும் பிரச்சனையாக இருக்காண்டு. இந்த மார்க்கெட்டுக்கு மிக தெளிவான ஒரு சேவையாளர் ஒரு சேர்மன் கிடச்சிருக்கிறத நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆமாம், இது 250 பேர்கிட்ட வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க இதுவரையில். ஸோ இதுவரையில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட அணுகுமுறை, நம்மளோட செயலாக்கம் இதெல்லாம் வந்து நல்ல முறையில் கையாண்டனால தான் இன்றைக்கு வந்து மாநில அரசும் மத்திய அரசும் கூட அந்த ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் சமூக வேலையில் வந்து ரொம்ப லேகுவாக வரவும் முடியாது போகவும் முடியாது. அந்த மாதிரி கட்டத்துலேயும் நானே இருக்கிறேன். வந்தாச்சு, இதை விட்டு இந்த சமூக வேலையை விட்டுட்டு போகலான்னு சொல்லி பார்த்தாலும் நம்மளை விட மாட்டேங்குது. ஏன்னா அண்ணன் நாடு அதுக்குள்ள ஒரு சில கால் வருது, அதுக்கு அட்டெண்ட் பண்ணணும். இவர்கிட்ட சொன்னால் அது நடக்கும் ஏதோ ஓரளவு. அப்போ 10 கேஸ்னால் ஏதோ பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள். என் பேர் அப்துல் கதேர். நான் இந்த மார்க்கெட்டில் ஏறக்குறைய 65 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இது என்னுடைய தந்தையினுடைய வியாபாரம். ஐ எம் செகண்ட் ஜெனரேஷன். மொஹமட் நசீர் தான் எங்கள் மார்க்கெட்டில் எங்களுக்கு தலைவர். அவர் நீண்ட நாளாக இருந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், அஃப்கோர்ஸ் சௌரஸ்தா மார்க்கெட் வந்து குரல் எழுப்பணும். எங்களோட எங்கள் குழுவினர் கூட அப்புறம் அவங்கள வந்து கூட இருந்து நல்ல செயலாக்கம் பண்ணாங்க. இன்றைக்கு வந்து 2011 குரல் கொடுத்து 2011 வந்து செயலாக்கத்துக்கு வந்துச்சு கட்டுமானம் சீரமைப்பு. மேலும் 2016 சீரமைப்பு முடிஞ்சு போனதோட வெளியே அந்த என்ன சொல்லுவாங்க ரெஜிஸ்டர் பண்ண ஆளுங்க, ரெஜிஸ்டர் பண்ணாத ஆளுங்க, இவங்களை எல்லாத்தையுமே நம்ம புறக்கணிக்காமல் எல்லோரையும் அனைத்து உள்ளுக்கே நுழைஞ்சி வியாபாரம் பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் வயிற்று வளர்ப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது. நம்ம யாரையும் புறக்கணிக்க முடியாது. அவர் எல்லாம் இறைவன் படைத்த படைப்பு. ஆகையால் வந்து அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு 850 பேர்கிட்ட இன்றைக்கு வியாபாரம் பார்த்து தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிறு தொழிலாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாழ்வுதாரத்துக்கு. ஆகையால் வந்து இது வந்து என்னோட இந்த வகையில் வந்து என்னோடய குழுவினர்கள் இந்த சத்வான் சௌரஸ்தா மார்க்கெட் ஒன்று எடுத்துக்குவோம். நானும் பல சங்கத்திலையும் இணைந்திருக்கேன். அதில் ரொம்ப பிரபலமானது வந்து பிளித்தா என்ற இயக்கம், பிணையங் தஞ்சம் தமிழ் முஸ்லீம் என்ற ஒரு இயக்கத்தில் நான் இணைந்து அதுக்குள்ள பல வேலைகளும் செய்திருக்கொண்டேன். இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாதனை என்று ஒரு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பும் மக்கள் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு இல்லை, மக்களுக்கும் இவ்வேளையில் வந்து நன்றி செலுத்துறதுல வந்து ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பள்ளிவாசல் கப்தார் பள்ளிவாசல் வந்து மஸ்ஜித் கபிதான் மஸ்ஜித் அச்சே
இரு பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ காலமாக ஒவ்வொரு வாரம் முஸ்லீம்களோட அடிப்படையில் வந்து குத்துபா நடக்கும், வெள்ளிக்கிழமை தொழுகை. அதை வந்து இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்து சம்மந்தப்பட்ட இலாக்காலையை பேசி பிடித்த இயக்க அடிப்படையில் அதை முயற்சி பண்ணி விடாமுயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷமாக அதை போராடணும். அஃப்கோர்ஸ் வேறு வேறு சங்கம்லாம் செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆகையால் அது வந்து தொடர்ச்சி எல்லாரனால மேபி அதுக்கு எனக்கு இறைவன் தந்த ஒரு வாய்ப்பு அது. இன்றைக்கு வந்து இரு பள்ளியிலையும் வந்து நல்ல சிறப்பாக தொழுகை நடக்குது, இறை வணக்கம் நடக்குது. இன்று வரையில் வந்து அது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சாதனை. அனைவரும் எனக்கு தந்த ஒத்துழைப்பு மிக அருமையாக இருந்தனால தான் இன்றைக்கு வந்து சாதித்தேன் இறைவன் அருளால். நான் ஒண்டியில் வந்து சாதிக்க முடியாது, ஒண்டியில் தான் போகிறோம் இல்லைன்னு இல்லை. ஆனால் இருந்த போதிலும் மக்களோட ஆதரவு வேணும்ல, இப்போ அந்த ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அது முடித்தேன். மேலும் வந்து சௌரஸ்தா ஒன்று முடிச்சிருக்கோம். இந்த வகையில் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த நற்சேவிகை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது, அதாவது கால்வாயாக இருக்கட்டும், இல்லை வீடு மனையாக இருக்கட்டும், இல்லை வீடு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில பிரச்சனைகள் கணவ மனைவி உள்ள பிரச்சனை, வீடு பள்ளிக்கூடம் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏதோ தலையிட்டு அதுக்குள்ள சுபமான முறையை கையாண்டு அதுக்குள்ளே வெற்றியை கொடுத்தது மக்களுக்கு. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்ததுனால நம்மளுக்கு WHD என்று அழைக்கப்படும் வேர்ல்ட் ஹியூமனிடேரியன் டிரைவ் அது வந்து யுனெஸ்கோவில் இணைந்திருக்குது. ஸோ அதில் வந்து என்னைய கண்டறிந்து மனு போட சொன்னாங்க. கிட்டத்தட்ட அகில உலகத்தில் 1600 அப்ளிகேஷன் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் தொடர்ந்து 550 அதை ஷார்ட் லிஸ்டட் பண்ணாங்க. ஷார்ட் லிஸ்டட் பண்ணி 550 எனக்கு வந்து அந்த WHD-லேருந்து இரவு தான் வரும், அதாவது நடு ராத்திரி தான் வரும் செய்திகள். 2 மணி 3 மணி அளவில் தான் வரும். நான் சேனத்துக்கு பார்த்துட்டு அது பேசாமல் புலனத்தில் பார்த்துட்டு பேசாமல் எழுந்துருவேன். மறுபடியும் ஒரு வாட்டி வந்துச்சு, யூ ஆர் செலக்டட் எஸ் அ ஒன் ஆஃப் த ரிசிபியன்ட் ஆஃப் த அவார்ட் அப்படின்னு சொல்லி. அந்த அவார்ட் என்ன அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் சொசைட்டிஸ் அவார்ட் வருது. ஸோ பெஸ்ட் ஸ்பிரிட் சொசைட்டி அவார்ட், ஓகே. அது வந்து UK க்ரோய்டன் லண்டனில் எனக்கு அதை அளிச்சிருந்தாங்க. அந்த பெஸ்ட் ஸ்பிரிட் சொசைட்டல் அப்படின்னு சொல்லி லண்டன் UK க்ரோய்டனில் வந்து மின் வாயில்களாக வந்து எனக்கு தெரிவித்தாங்க. 2019 அப்படின்னு சொன்னால் அப்போ கோவிட் பெண்டமிக் நேரம், ஆகையால் வந்து நம்ம போய் அங்கே போய் வாங்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இருந்த போதிலும் அவங்க நம்மளுக்கு வந்து ஜூன் மாதம் 2019 வந்து அதை வழங்கப்பட்டுச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சாதனை. இன்றைக்கு வந்து மலேசியா ரீதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழு ரிசிபன் ஏழு முக்கிய சங்கங்கள் அடிப்படையில் 7 இயக்கங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இயக்கத்தில் இந்த பிளித்தா பிரசத்த முஸ்லீம் தஞ்சோங் பிளித்தா என்று அழைக்கப்படும் இயக்கத்துக்கு என் பெயர், ஒரே ஒரு தமிழ் முஸ்லீம் மலேசியாலே இன்றைக்கு அதை
ஒரு சாதனையாளராக இன்றைக்கு நான் இருக்கிறேன். நான் உண்டியும் இல்லை, மற்ற புலனத்துலேயும் வந்து ஒரு சில ஆளுங்க, மற்ற நகரம், மற்ற நாடு அதுலேயும் வந்து ஏறத்தாலும் வாங்கியிருக்காங்க. இதுக்கு இடையில் வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு தான் அதை கொடுத்துக்கிறாங்க. 1600 பேருக்கு விண்ணப்பம் செய்து 550 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 100 பேருக்கு தான் கொடுத்துக்கிறாங்க. அதில் நான் ஒரு ஆள், 10 of 11 அத்தோடு அது ஒன்று சொல்லுவாங்களே அது நான். ஸோ ஆகையால் வந்து இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு உற்சாகத்துக்கு உள்ள ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சான்றிதழ். அது மட்டுமல்ல, மலேசியாலே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் சொல்லி ஒரு புத்தகத்தில் வெளிவந்து உள்ளேன். அப்புறம் அது முடிஞ்சு வந்து பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியா அதுலேயும் வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏபிஜி டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாமோட சிவனாக கிடைத்திருக்குது சான்றிதழ். மேலும் வந்து இந்தியாவிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து கலை மாமணி விருந்தும் கிடைச்சிருக்குது. அது நான் வெளியே சொல்லலை, ஏன்னா ரொம்ப அதிகமான அளவில் பட்டங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மேலும் டாக்டர் பட்டம் வந்து டாக்டரேட் வந்து குளோபல் காந்தி குளோபல் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒன்று கிடைச்சிருக்குது டாக்டரேட்டு நேபாள். அது முடிஞ்சு இன்னொரு ஏசிய வேடிக் கல்ச்சரல் ரிசர்ச் யூனிவர்சிட்டின்னு சொல்லி அது ஒரு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. ஆகையால் வந்து பட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் சேவைகளை வந்து செய்து முடிஞ்ச பொறுப்பாகுது. ஆனால் இன்னும் சேவைகள் தொடர்ந்து தான் இருக்கின்றது. இது போன்ற நல் உள்ளங்களோட ஆசீர்வாதமும் அனுகிரகம் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லா உள்ள இறைவனும் வந்து நம்மளை ஆசிரிப்பான். அதே வேளையில் நான் ஒண்டி நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. மக்கள் எல்லோ பேரும் நல்லா இருக்க வேண்டிய நம்மளோட பிரார்த்தனையில் நம்ம எப்போதும் இருந்து கொள்ளணும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மாயா டிவிக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.